ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து கோதுமை பரோட்டா வந்து செய்ய போறோம். நான் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு முக்கா டம்ளர் வந்து கெட்டி தயிரை வந்து லிக்விடா ஆக்கி வச்சிருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் வந்து sugar போடுறேன். வேணுங்கற அளவுக்கு உப்பு போடுறேன். இதை வந்து நல்லா mix பண்ணிக்கலாம். இதுல இப்ப warm water தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்பல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு நான் மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்போ நான் வந்து மாவு காயாம இருக்கிறதுக்கு மேல கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்க ಜಾசி எண்ணெய் வேணும்னா நீங்க நிறைய எண்ணெய் விட்டு கூட நீங்க வந்து பிசைஞ்சு வெச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1 மணி நேரம் இது வந்து ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஆயிச்சு. நம்ம வந்து பரோட்டா தேய்க்கலாம். நான் கோதுமை மாவும் எண்ணெயும் போட்டு mix பண்ணி இப்படி விசிறி மாதிரி மடிச்சுக்கணும். தேய்ச்சாச்சு. வேக வைப்போம். கல்ல சூடாயிச்சு. அதுக்கு மேல வந்து நான் நெய் தடவுறேன். பரோட்டாவை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் சைடில் இப்படி பரோட்டா கடையில் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா
கொஞ்சம் அந்த லேயர்லாம் உங்களுக்கு அப்படியே நல்லா அந்த மாதிரி தெரியுது பாருங்களேன், நல்லா லேயர் வந்து சாஃப்டாக இருக்கும். அது கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. மைதாவில் தான் எப்பொழுதுமே பெரும்பாலும் பரோட்டா வந்து எல்லோரும் பண்ணுவோம். கோதுமை பரோட்டா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது, நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுவும் நல்லா டேஸ்ட் வந்து உங்களுக்கு இதுவும் பிடிக்கும். என்னோடய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த சேனல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் நல்லா லேயர் லேயராக உங்களுக்கு வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு நல்லா ஒரு நல்ல கிரேவி ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.